இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். சீனாவில் ஜோலோ இருக்கிறாரா? எங்களிடம் தகவல் தெரிவிக்காதது ஏன்? தலைமறைவாக இருக்கும் தொழிலதிபர் ஜோலோ தற்போது டிஸ்னிலேண்ட் ஷங்காயில் இருப்பதாக வெளியான செய்தி குறித்து உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடின் இன்று கேள்வி எழுப்பினார். ஜோலோ தொடர்பான எந்த விதமான தகவல்களும் மலேசியாவிடம்தான் தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என அவர் சொன்னார். ஜோலோ எங்கு இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் ஏன் அதனை எங்களிடம் முதலில் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் கேட்டார். மலேசிய பிரீமியம் விசா என்னும் திட்டம் தொடர்பாக நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் நிருபர்களிடம் இதனை தெரிவித்தார். ஜொகூரில் போட்டியா? ரவிசி மறுப்பு. வரும் 15வது பொது தேர்தலில் நான் ஜொகூர் மாநிலத்தில் போட்டியிட மாட்டேன் என கஅடிலான் தேசிய துணைத் தலைவர் ரஃபிசி ரமிலி தெரிவித்தார். நான் ஜொகூர் மாநில கஅடிலான் தலைமைத்துவ மன்றத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதால் நான் இந்த மாநிலத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று பொருள்படாது என்றும் அவர் சொன்னார். நான் ஜொகூரில் போட்டியிட மாட்டேன், இது இறுதியானது. கட்சியின் தலைமைத்துவ மன்றம் ஜொகூர் கஅடிலான் தலைமைத்துவ மன்றத்தின் தலைவராக என்னை நியமனம் செய்திருக்கிறதே தவிர ஜொகூரில் போட்டியிடுவதற்கு அல்ல என்றும் அவர் கூறினார். நம்பிக்கை கூட்டணி ஜொகூர் மாநிலத்தில் முழு கவனம் செலுத்துவதால் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க இந்த நியமனத்தை கட்சி செய்திருக்கிறது. ஜொகூர் மாநில கட்சி தலைவருடன் எனக்கு நீண்ட காலமாக ஒத்துழைப்பு உள்ளது, இதனால் தேர்தல் பணிகளில் எளிதாக ஈடுபாடு காட்ட முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதற்கு முன்பு ரஃபிசி ஜொகூர்பாரு அல்லது பத்துபகாட் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடும் என்ற ஆருடங்கள் நிலவி வந்தன. காதலை முறித்து கொள்வதா? காதலிக்கு கத்தி குத்து. தன் காதலி காதலை முறித்து கொண்டதால் ஆத்திரம் அடைந்த காதலன் அந்த பெண்ணை கத்தியால் சரமாரியாக குத்தியதோடு வெட்டியும் இருக்கிறார். இச்சம்பவம் மாசாய் அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் ஒரு பெண் உதவி கேட்டு அலறிய சத்தத்தை கேட்டு அங்கு ஓடிய காவலாளி ஒரு நபர் கத்தியுடன் இருந்ததையும் இளம்பெண் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததையும் கண்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். 30 வயது நபர் அப்பெண்ணை முகத்திலும் கத்தியால் குத்தியிருக்கிறார். காயமடைந்த பெண் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 19 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கத்தியும் கைப்பற்றப்பட்டது என ஸ்ரீ அலா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமர் ஜுகமி இஷாக் தெரிவித்தார். எங்கள் கடமையைத்தான் செய்தோம். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூருக்கு எதிரான ஊழல் வழக்கில் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என டிபிபி டத்தோஸ்ரீ கோபால் ஸ்ரீராம் இன்று நிருபர்களிடம் தெரிவித்தார். கடமையை செய்வதற்கான பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டது, அந்த கடமையைத்தான் செய்திருக்கிறோம் என நீதிமன்றத்திற்கு வெளியே அவர் நிருபர்களிடம் தெரிவித்தார். ரோஸ்மாவுக்கு எதிரான தண்டனையை மேலும் அதிகரிக்க செய்வதற்கு மேல் முறையீடு செய்யும் உத்தேசம் டிபிபி தரப்புக்கு இல்லை என அவர் சொன்னார். இந்த வழக்கில் எனக்கோ டிபிபி குழுவினருக்கோ புலன் விசாரணை அதிகாரிகளுக்கோ எந்த விதமான சுயநலனும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். 970 மில்லியன் ரிங்கிட் அபராதம் மலேசிய சட்டத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாதது. சரவாக் மாநில புறநகர் பள்ளிக்கூடங்களுக்கு சூரிய ஒளி வாங்கி தகடுகளை பொருத்தும் 1.25 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள திட்டம் தொடர்பில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் இன்று குற்றவாளியே என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் அபராத தொகையை குறித்து அவருடைய வழக்கறிஞர் ஜக்தீர் சிங் குறை கூறினார். 970 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது இதற்கு முன்பு இல்லாத ஒன்று. மலேசிய சட்டத்துறை வரலாற்றில் இதுவே மிகப்பெரிய அபராத தொகை என அவர் நீதிமன்றத்திற்கு வெளியே நிருபர்களிடம் தெரிவித்தார். மேல் முறையீட்டு நோட்டீஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. மேல் முறையீட்டு நடவடிக்கைகளுக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்கள் பிடிக்கும் என அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையே ரோஸ்மாவின் கணவருக்கு என்ன நடந்ததோ
அதுவே இப்போது ரோஸ்மாவுக்கும் நடந்திருக்கிறது என ரோஸ்மா தரப்பு வழக்கறிஞர் அக்பர்டின் அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். மலேசிய குடியுரிமை பெற நாடற்ற பிள்ளைகள் கால்பந்து வீரர்களாக ஆக வேண்டுமா? மலேசிய குடியுரிமை பெறுவதற்கு நாடற்ற பிள்ளைகள் நிபுணத்துவம் மிக்க கால்பந்து விளையாட்டாளர்களாக இருக்க வேண்டுமா என சிகாமோட் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா ஐயோ கேள்வி எழுப்பினார். ஸ்ரீபகாங் எஃப்சி குழுவுக்கு விளையாடி வரும் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த லீ தாக் என்பவருக்கு மலேசிய குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முகமட் சுமரேஷ், ரியோடின் கிரான்கி, கில் ஹெர்ம் டி பால்வா ஆகியோருக்கும் மலேசிய குடியுரிமை கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை சேர்ந்த குடியுரிமை கிடைக்காத பிள்ளைகளும் இதேபோல் குடியுரிமை பெறுவதற்கு முதலில் கால்பந்து விளையாட்டில் ஈடுபட வேண்டுமா என அண்ணா ஐயோ கேள்வி எழுப்பினார். இதனால்தான் சிறு பிள்ளைகளின் நலன் பாதுகாப்பதற்கு ஒரு தனி அமைச்சை ஏற்படுத்த வேண்டும் என தாம் கோரிக்கை விடுத்திருக்கிறேன் என்றும் அவர் சொன்னார். இந்த நாட்டில் உள்ள சிறு பிள்ளைகள் நலனை பாதுகாப்பதற்கு பிரத்யேகமாக சிறார் நலன் அமைப்பை புத்ராஜயா அமைச்சு ஏற்படுத்த வேண்டும் என இயோ பரிந்துரை செய்திருக்கிறார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.